பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இஸ்ரேல் தேசத்தில் யோர்தான் நதி பக்கத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நதி தான் இந்த தேசத்தை செழிக்க பண்ணுகிற ஒரு செழிப்பை கொண்டு வருகிற நதி. எர்மோன் மலையிலிருந்து இந்த நதி உருவாகி அப்புறம் கலிலேய கடலில் கலந்து கலிலேய கடலேருந்து புறப்பட்டு சபக்கடலில் போய் கலக்கிறது. இந்த யோர்தான் வேலின்னு அழைக்கப்படுவது ரொம்ப செழிப்பான பகுதி. நான் இந்த பகுதியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த நதி செழிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் நதியை போல கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். சரி, இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? ஓசியா 14:5 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பனி, அதாவது இந்த உலகத்தை ஆண்டவர் முதலாவது சிருஷ்டித்த போது மழை என்று ஒன்று இந்த உலகத்திலே பெய்யும்படி தேவன் செய்யவில்லை. பனியின் மூலமாகத்தான் எல்லா பயிர்களையும் செழிக்க பண்ணினார் என்பதாய் வேதத்தில் பார்க்க முடியும். ஏற்ற காலத்திலே பனி பெய்யும் பொழுதுதான் நிறைய செடிகள் நல்ல செழித்து வளர்ந்து ஓங்குகிறது, பலனை கொடுக்கிறது. அதே மாதிரி நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், நீங்கள் செழித்திருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம் தருகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு பனியை போல் இருந்து உன்னை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லீலி புஷ்பம் பார்த்துருக்கீங்களா? லில்லி ஆஃப் த வேலின்னு சொல்லுவாங்க. பல கலரில் இருக்குது, ஒயிட்ல இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லில்லி பூத்துட்டேனா லீலி புஷ்பம், அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் லீலி புஷ்பத்தை போல உங்களை மலர பண்ணுவேன்னு சொல்கிறார். நீங்கள் வாடி வதங்கி சோர்ந்து கவலையோட துக்க முகத்தோடு காணப்படுறீங்களா? என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு லீலி புஷ்பத்தை போல மலர பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு அது நடக்கும். சோர்ந்திருக்கிறவங்களுடைய முகம் மலர்ந்து விடும். கவலையில துக்கித்திருக்கிறவங்களுடைய முகம் மலர்ந்து விடும். ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டத்தில் கலங்கி இருக்கிறவங்களுடைய முகம் மலர்ந்து விடும் இன்றைக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன் என்பதாக. நீங்க இஸ்ரவேல் ஆயிட்டீங்களா? இஸ்ரவேல்னா இந்த தேசத்தை குறிக்கிறது அல்ல, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவுடைய பிள்ளையாய் மாறும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆயிட்டீங்கன்னா இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதெல்லாம் உங்களுக்கு தான். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒன்னுடன் செபிக்கலாமா? ஆண்டவர், இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று, லீலி புஷ்பத்தை போல மலர பண்ணுவேன் என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கை மலர்ந்து சந்தோஷமாய் கழிகூறும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.